சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணையில் ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிரிழந்து எட்டு மாதங்களாகியும் இன்னும் உடற்கூறு பரிசோதனை முடிவுகள் வழங்கப்படவில்லை என ஜெயராஜ் மகள் பர்சி தெரிவித்துள்ளார். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்கள் ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகிய இருவரும் கடந்த 2020 ஆண்டு ஜூன் 19 தேதி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தனர். ஜூன் 24 தேதி இருவரது உடல்களும் மூன்று அரசு மருத்துவர்கள் முன்னிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டன. பிரேத பரிசோதனை முடிவுகள் சீலிட்ட கவரில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிவுகளின் அறிக்கைகள் குடும்பத்தாரிடம் வழங்குவதாக கூறி ஜெயராஜின் மகன் பெர்சி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரிடம் மனு அளித்தார். மதுரை நீதிமன்றத்தில் வரும் 18 தேதி வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளதால் அறிக்கை தேவைப்படுவதாக அவர் கூறினார். தந்தையின் சகோதரனும் சாத்தாங்குளம் போலீஸாலால் அடித்து கொல்லப்பட்ட அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் பலமுறை வந்து கேட்டு வந்தோம். போஸ்ட்மார்டம் வந்து 24 ஜூன் 2020 நடந்துச்சு. இப்போ 9 மாதம் ஆகிட்டு கிட்டத்தட்ட. இன்னும் அதை கூட எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எங்கள் வழக்கு சம்மந்தமாக எங்களுக்கு அது தேவைப்படுது. அதுக்கு கூட எங்களுக்கு இன்னும் தர மாட்டேங்கிறாங்க. அதை சம்ம அந்த தரலன்னு சொல்லி அதான மனுவை வந்து நான் வந்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்ட வந்து நான் கொடுத்துருக்கேன். அவங்க நான் எடுத்து மனுவை வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க.